ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளியினுடைய நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த தீபாவளி நல்ல நாளில் எல்லாரும் கங்கா ஸ்நானமாகி ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கக்கூடிய இந்த நாளுக்கு உங்களுக்கு கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த சுபதினம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம் இதோடு மட்டும் அல்லாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஆலயத்தை பற்றி சொல்லிக்கிறோம் இல்லையா இன்றைக்கி ஒரு அருமையான ஆலயம் பற்றி நான் சொல்ல போகிறேன் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் என் கண் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஆதி நாராயண பெருமாள் இந்த பெருமாள் கோயிலுக்கு போறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அண்ட் இந்த தீபாவளி அன்னைக்கு அந்த பெருமாளை பற்றி சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் ராசி நேர்களுக்கு இந்த நாள் இந்த தீபாவளி நன்னால் சந்தோஷத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கு இந்த ஏழாம் இடத்தில் சூரியன் கேத்து சுக்கரன் புதன் நான்கு கிரகங்களினுடைய சஞ்சாரம் நமக்கு ராசிநாதன் செவ்வாய் மிதுனத்தில் வந்து சஞ்சாரம் செய்கிறார் மேசுராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் யாராவது இன்றைக்கி உறவினர்கள் வராங்கன்னா அவர்களாலேயும் நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு நல்ல சிறப்பாகவே அமைகிறது வீடு வாங்கிறது இல்லைன்னா வீடு உள்ளுக்குள்ளே நம்ம வந்து அதை இடித்து கட்டுறது இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் இருக்கும் இல்லையா இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் ஒன்று சேர்ந்திருக்கும் பொழுது கூட்டு குடும்பமாக இருந்து பல நாட்களாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசி அது ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாகவும் அமைகிறது இன்றைக்கி திங்கட்கிழமை இந்த தீபாவளிக்கு நல்ல ஒரு ஆலயத்திற்கு போனோம் இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு தெய்வத்தை வணங்கணும்னா குபேரனை வணங்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் ஆலயத்திற்கு செல்லலாம் ரிஷபராசினியர்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் நமக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் தீபாவளி அப்படிங்கிறதுனால உங்களுடைய சுகர் லெவல்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இது இதெல்லாம் விட்டுட்டு கண்டபடி சாப்பிட்டா இன்னைக்கு வந்து கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பல நாட்களாக நம்ம பேசாமல்லாம் இருந்து பிரிஞ்செல்லாம் போயிருப்போம் இல்லையா சரி இந்த உறவெல்லாம் இனிமேல் நம்ம பையங்க பார்க்க போகிறோம் அப்படிங்கிறவங்க கூட இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் தீபாவளி மெசேஜ் அனுப்பலாம் இல்லை கால் பண்ணி பேசலாம் ஸோ ஈகோவெல்லாம் பார்க்காம நம்ம மனசில் வந்து அந்த வி ஸ்ப்ரெட் லவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு மனப்பான்மையை எடுத்துக்கொண்டு ஏன்னா இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் இந்த ஈகோலாம் இருக்கும் வேறு இல்லை எதுக்கு நம்ம போய் பதில் அனுப்புகிறதுன்னு கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் அதை மாற்றிக்கோங்க நிறைய இன்றைக்கி கொஞ்சம் எவ்வளோ வருஷம் நானும் தீபாவளி கொண்டாடி இருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு தீபாவளி நான் பார்த்தது இல்லைங்கிற ஒரு ஆனந்த ஒரு மகிழ்ச்சியோட இந்த தீபாவளி இருக்கும் நல்ல இன தேய்ச்சி குளிச்சு இன்னைக்கு வந்து காலையில மகாவிஷ்ணுவை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க முடிஞ்சா ஒரு ரெண்டு தடவை உட்காந்து விஷ்ணு சகசனாம பாராயணம் பண்ணுங்க ரொம்ப திருப்தியான நாளாக இருக்கும் மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து இன்னைக்கு எப்பொழுதுமே இவங்கெல்லாம் ஜன ரஞ்சகமான மனிதர்கள் நிறைய பேர் வரணும் நிறைய ஒரு பேரோட பழகணும் சிரிக்கணும் இந்த மாதிரியான ஒரு இது இருக்கும் இன்னைக்கு எக்ஸ்ட்ராவாகவே அது கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்காக உங்களை தேடி வரக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அப்படிங்கிறவங்க வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க அண்ட் இந்த தீபாவளியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது இல்லை ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறது இல்லை ஃபேமிலியோடு எங்கேயாவது வெளியில் போகணுங்கிறது ரொம்ப நாள் ஏக்கமாக இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நைட்டு எட்டு மணிக்காவது இருந்தவங்களுடைய ஆசை நிறைவேறும் ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்துடன் இருக்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும் இந்த நாள் அவர்கள் திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால சிவபெருமானை வந்து வணங்குறது சிவ பூஜைகள் செய்கிறது வீட்லேயும் நீங்கள் வந்து குபேரனுக்கு உண்டான பூஜையும் செய்து மகாலட்சுமியை வணங்க மிதுனராசி நேயர்களுக்கு மங்களகரமான நாளாக அமையும் கடகராசி நேர்கள் ராசிநாதன் சந்திரன் வந்து நமக்கு கன்னிராசியில இருக்கிறதுனால நிறைய சொந்த பந்தங்களுடைய தொடர்புகள் இன்னைக்கு தீபாவளி அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு நாளைக்கு இந்த அமாவாசை கொஞ்சம் நாளைய தினத்தில் நமக்கு கிரகணங்கிறதுனால இன்றைய தினத்திலே இந்த நோம்பெல்லாம் எடுக்கிறதுக்கு இருப்பாங்க அது சம்மந்தப்பட்டு நீங்க கோயிலுக்கு போகிறது இல்லை உங்களை வந்து அவங்க பார்க்குறது ஒரு ஆன்மீகமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் கடகராசி நேர்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் டாம் அண்ட் ஜெரி மாதிரியாக இருந்தாலும் கூட இந்த நாளில் அந்த தீபாவளி நல்ல நாளில் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு குடும்பத்தில் ஒரு இன்வால்வ்மெண்ட்டோடு பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே திருப்தியை சந்தோஷத்தை கொடுக்கும் இன்றைக்கி சிவனையும் பார்வதியும் வணங்கி கேதார கௌரி விரத்தம் இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி உன்னதமான நாளாக அமையும் அன்னதானங்கள் செய்வது சிறப்பு சிம்மராசி நேர்கள் ராசிநாதன் சூரியன் கேது சுக்ரன் புதன் இவர்களுடன் சஞ்சாரம் செய்வது நமக்கு சிம்மராசி நேர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்னது போல தீபாவளி கொஞ்சம் நம்ம வந்து இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் கேது சுக்கரனோட வேற சேர்ந்து இருக்கார் நம்மளுடைய சூரிய பகவான் கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்காரு அதனால் நெருப்பில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் சிம்ம அன்பர்கள் இன்றைய தினத்தில் காலை நேரத்திலேயே விநாயகருக்கு வழிபாடு பண்ணுங்க முதல்ல ஒரு பத்தா மத்தாப்பு கொளுத்தும் பொழுது விநாயகரையும் நினைச்சு கொளுத்திட்டு பக்கத்துல ஏதாவது ஆலயம் இருந்தால் பால் அபிஷேகம் பண்ணுங்க விக்னங்கள் இல்லாத ஒரு நாளாக அமையும் கன்னிராசினியர்கள் ராசியில வந்து சந்திர பகவான் சஞ்சாரம் இருக்கு இல்லையா ஒரு ரொம்பவுமே ஒரு நல்ல திருப்தியை கொடுக்கக்கூடிய நாளாகத்தான் அமைகிறது இந்த கன்னிராசினேர்களுக்கு வந்து குரு சந்திர யோகம் அமைந்த ஒரு நாள் சந்திரன் வந்து கண்ணிலேயும் ஏழாம் இடத்தில் குருவும் இருக்கிறதுனால நிறைய விதமான ஒரு லாபங்கள் கிடைக்கிற ஒரு நாளாகவும் இருக்கும் இன்று வந்து நீங்க முக்கியமா லக்ஷ்மி குபேரனை பிரார்த்தனை பண்ணுங்க இந்த லக்ஷ்மி குபேர பூஜை மு தெரிஞ்சதுன்னா இன்றைய மாலை நேரத்தில் அந்த லக்ஷ்மி பூஜை வந்து பண்ணலாம் குபேரனுக்கு உண்டான ஸ்லோகங்கள் சொல்லி காயத்ரி சொல்லி மகாலட்சுமிக்கு உண்டான காயத்ரியும் சொல்ல கன்னிராசி நேர்களுக்கு இன்றைக்கி நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி லக்ஷ்மி குபேர பூஜை செய்தால் அதற்கான பலனை முழுமையாக பெறலாம் குலாம் நேயர்கள் ராசியில சூரியன் கேத்து சுக்ரன் புதன் நாலு பேரும் இருக்காங்க ஒரு கிரகம் இருந்தாலே கஷ்டம் நாலு சேர்ந்து இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப கவனமா பேசுங்க குடும்பத்துல வந்து இன்னைக்கு ஒரு தீபாவளி நிறைய பேர் வராங்க அப்படிங்கும்பொழுது பொழுது உங்க வார்த்தைகள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக முக்கியமா இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விவரங்களுக்கு நல்ல ஒரு முடிவு எடுக்கலாம் இன்றைய தினம் லக்ஷ்மி குபேரனை பிரார்த்தனை செய்து மற்றும் மகாவிஷ்ணுவையும் வணங்க துலாம் ராசி நேர்களுக்கு இனிமையான தீபாவளியாக அமையும் விருச்சிகாசி நேர்கள் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார்னால கொஞ்சம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் யாருக்கா ஏன்னா பன்னெண்டாவில் வந்து நமக்கு நாலு கிரக சேர்க்கை இருக்கும்பொழுது விரயம் இல்லாத இருக்குமா என்ன பசங்களுக்கு பட்டாசு வாங்க பத்தரலைன்னு போனீங்கன்னா பத்து ரூபாய்க்கு வாங்க இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் குழந்தைகளால் செலவு நிச்சயமாக இருக்கும் அதனால் விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கை விரச்சிகராசி நேர்களுக்கு நமக்கு விரயங்களை கொடுக்கறக்கூடிய நாளாக அமையும் இது ஒரு சிலருக்கு சுப விரயங்களாக கூட இருக்கலாம் விநாயக பெருமானை வணங்கலாம் அதே போல் கந்த சஷ்டி ஆரம்பிக்கிறதுனால நம்ம முருகப்பெருமானையும் வணங்கி முருகப்பெருமானினுடைய ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாக பெறலாம் ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக அமையும் தனுசு ராசி நேர்கள் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் தனுசு ராசி நேர்களுக்குனால கொஞ்சம் கணவன் மனைவி உறவுல எல்லாம் வந்து நீங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல இது எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டில் சனி ஏழில் செவ்வாய் ஏழுக்குடைய புத பகவான் சூரியன் கேட்டு சுக்கரனோட உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் கணவன் மனைவி தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸை வந்து தவிர்க்கலாம் இல்லை நான் சொல்கிறேன் இதை செய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்டோடு இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு ரொம்ப நிம்மதியான ஒரு நாளாக அமையும் ஐந்தாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் செவ்வாய் ஏழுக்குடைய கிரகம் புதன் சூரியன் கேத்து சுக்ரனோடு அமர்ந்திருக்கிறது அதே போல் பத்தாம் இடத்தில் சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் தனுசு ராசி நேர்கள் இன்னைக்கு நிறைய புது புது சினிமாலாம் வந்ததுன்னா நீங்கள் நீங்க அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட தான் நமக்கு இன்னைக்கு ஏதாவது வாக்குவாதங்கள் வரும் ஆகவே இன்றைய தினத்தில் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது லக்ஷ்மி குபேரை பூஜை பண்ணுங்க முழுமையான பலன் கிடைக்கும் ஆறுக்குடைய சுக்கர பகவான் கேத்து புதனுடன் லாபத்தில் அமர்ந்திருப்பதனால அவசியம் லக்ஷ்மி குபேரனை வணங்க நல்ல லாபமான நாளாக இருக்கும் மகர ராசி ராசினியர்கள் சனி பகவான் ராசியில் அமர்ந்திருப்பது கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுக்கலாம் சரி இன்னைக்கு தீபாவளி நல்ல எண்ணெய் தேச்சு குளிச்சு ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஸ்விக்கி பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துருக்கலாம் அப்படின்னு நினைச்சா ஆனா உங்களுக்கு இன்னைக்கு நீங்க ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கும் போது ஒரு பத்து பேர் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னா கொஞ்சம் ஐயோ இன்னைக்கும் நம்ம வேலை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் தவிர்க்க முடியாத ஒன்று இன்று திங்கட்கிழமையாக இருப்பதனால் மகாவிஷ்ணுவையும் வணங்கி சிவபெருமானையும் வணங்கலாம் அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மகர ராசி அன்பர்களுக்கு ஏன்னா பத்தாம் இடத்தில் இந்த கிரக சேர்க்கைகளும் பாகியத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பது ரொம்ப ஒரு இன்னைக்கு தர்ம சிந்தனைகள் நிறைந்த நாளாக அமையும் நேயர்கள் ராசிநாதன் சனி பன்னெண்டாம் இடத்தில் விரையும் சோ தீபாவளியில் ஒருத்தருக்கு நீங்க பத்து ரூபாய் நினைச்சா கண்டிப்பா ஒரு ஒரு ரூபாய் இன்னைக்கு அமையும் கும்பராசினியர்களுக்கு விரயங்கள் தவிர்க்க முடியாத ஒரு நாளாக அமைகிறது குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும் மூன்றாம் இடத்தில் ராகுவும் அமர்ந்திருப்பது வந்து மனசிற்கு ரொம்பவுமே ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாள் தான் இந்த தீபாவளி என்றும் இல்லாமல் ஒரு சிறந்த தீபாவளியாக அமைகிறது இந்த நாள் மேலும் சிறப்படைவதற்கு குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது ரொம்ப நல்லது கேதார கௌரி விரதம் மற்றும் முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி விரதங்கள் வர இருக்கக்கூடிய நாட்களில் முருகப்பெருமானினுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கும் இந்த நாளில் நீங்கள் அவரை வணங்கலாம் கும்பராசி நேயர்களுக்கு ஏழரை சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் நீங்குவதற்கு ஆஞ்சநேயரையும் இன்று தினத்தில் வணங்க அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் மீனராசி நேயர்கள் ராசியில் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் ராகு நான்காம் இடத்தில் செவ்வாய் மற்றும் இன்று மீனராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாள்ல வந்து இந்த தீபாவளி நல்ல நாள்ல சந்திரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் இந்த தோஷங்கள் பெரிதளவும் நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது எட்டாம் இடத்தில் சூரியன் கேது சுக்கரன் புதன் அமர்ந்திருப்பதனால் கணவன் மனைவிக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகளோ அல்லது மருத்துவ செலவுகள் வருவதற்கோ வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் திங்கட்கிழமையாக இருப்பதனால் இந்த சோமவாரத்தில் சிவபெருமானை வழிபாடுகள் செய்வது நல்லது சிவனுக்கு அபிஷேகம் செய்து இந்த தீபாவளி நல்ல நாளில் மீன ராசி நேர்கள் சந்திரனுக்கு தோஷ நிவர்த்திக்கு சிவபெருமானை வணங்கலாம் பனிரண்டு ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலனையும் பரிகாரத்தையும் பார்த்தோம் நான் இன்னைக்கு தீபாவளி அழகான ஒரு நம்ம சொல்லலாம் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள என் கண் அப்படிங்கிற ஊர்ல ஆதி நாராயண பெருமாள் இந்த ஆலயம் எத்தனையோ எல்லா கேத்ராடவுமே ஒரே மாதிரியான பலன் தான் பட் இன்னைக்கு இந்த தீபாவளி நல்ல நல்ல இதை ஏன் நான் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோவில் இந்த ஆதி நாராயண பெருமாள் மிருக சீருஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டுமல்ல ஆஹ் புதன்கிழமை பிறந்தவர்கள் மற்றும் சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு இந்த ஆலயம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய அந்த பெருமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருகண்ட மகரிஷி வந்து தபஸ் பண்ணிகிட்டு இருந்தாராம் இந்த சோழ நாட்டில் இந்த காட்டில் வந்து உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தாராம் அப்போ அந்த சோழ மன்னன் என்ன பண்ணியிருக்கான் காட்டுக்கு வந்து வேட்டையாட வந்திருக்கான் அவன் காட்டுக்கு வந்து சிங்கத்தை வேட்டையாட வரும்பொழுது சிங்கம் மாதிரியே கர்ஜித்து கொண்டே வருவானாம் அவனுக்கு வந்து அந்த கர்ஜனை வந்து அவர் இப்போ முனிவர் வந்து தபஸ் பண்ணது தெரியாது சிங்கம் மாதிரியே கர்ஜனை பண்ணது வந்து ரொம்ப பெரிய சத்தத்தை எழுப்பினதனால் அங்க வந்து தபஸ் பண்ண மகரிஷி வந்து முழித்து கொண்டார் அவருக்கு கோபம் வந்துதான் நான் வந்து இங்க தப்பஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீ எப்படி என்னுடைய தபஸை வந்து கலைத்த நீ சிங்கம் மாதிரி கர்ஜித்ததுனால சிங்க முகத்துடன் நீ அலைவாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாபத்தை கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் அந்த சோழ மன்னன் வந்து ரொம்ப மனம் இறங்கி அந்த முனிவர்கிட்ட வந்து கேட்குறான் எனக்கு இதுக்கு சாப்ப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓடக்கூடிய இந்த காவேரி ஆறில் இந்த ஆறில் நீராடி இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை நீ தப்பஸ் பண்ணு பெருமாள் உனக்கு காட்சி கொடுப்பாருன்னு சொல்லிட்டார் இந்த ஆலயம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து கருடன் மேலேயே இருக்கார் அதனால முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இங்கே கருட சேவை தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து வேறு எங்கும் பார்க்க முடியாத ஒரு அமைப்பு இவரினுடைய இந்த சோழ மன்னன் தபஸ் பண்ணார் இல்லையா இவருடைய தபசை மெச்சி பெருமாள் கருட வாகனத்தில் வந்து காட்சி கொடுத்தார் அதே போலவே அவன் வந்து கோவிலையும் கட்டி பிற ஆலயங்களையும் கட்டி பெருமாளுக்கு வந்து அவன் கைங்கரியம் பண்ணிட்டு வந்தான் அப்படி வந்ததுதான் இந்த கோவில் இந்த ஆதிநாராயண பெருமாள் கோவில் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த மிருகண்ட மகரிஷி இருக்கார் இல்லையா இவருடைய ஒரு புராண கதையில இந்த மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து பெருமாளுக்கு வந்து என்ன அந்த நட்சத்திரத்துல இவருக்கு சிறப்பான ஒரு பாயசம் செய்து சர்க்கரை பொங்கல் அதுதான் அங்கே ரொம்ப விசேஷம் இந்த சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து அவரை வணங்கினால் இந்த பெருமாள் கருட வாகனத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கினால் அனைத்து விதமான நன்மைகளையும் அவர் வந்து நம்ம கொடுக்குறார் நம்ம என்ன வேண்டுமோ அது கிடைக்கும் இந்த நல்ல நாளில் இந்த ஆலயத்தை பற்றி நான் சொல்லணும்னு நான் ஏன் ஆசைப்பட்டேன்னா ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் அது மட்டும் இல்லாமல் பக்தனுக்காக பெருமாள் கருட வாகனத்தில் ஓடி வந்து அவனுக்கு வந்து சேவை சாதித்தது மட்டுமல்லாமல் நம்ம கேட்ட வரங்களை எல்லாமே கொடுக்கிறார் அதனால் அவர் வரம் தரக்கூடிய ஒரு நாராயண பெருமாளாக இங்கே அமர்ந்திருக்கிறார் நாமளும் இந்த நல்ல நாளில் அந்த கோவிலுக்கு போக முடியாட்டா கூட நாம இருக்கிற இடத்துல இருந்தே ஆதிநாராயண பெருமாளை வணங்கி நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விலகி எல்லாருக்கும் இன்றைய நாளில் குபேர சம்பத்தோட அனைத்து செல்வங்களும் வரணும் தான் என்னுடைய பிரார்த்தனையும் கூட இந்த தீபாவளி திருநாள்ல உங்களிடத்தில் இந்த ஆலயத்தை பற்றின பெருமையும் சொல்லி பனிரெண்டு ராசிக்கு பலனையும் பரிகாரத்தையும் சொல்லி இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷோடை நான் விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்